அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியாவுடைய மாநிலமாக இருக்கக்கூடிய மணிப்பூரில் கடந்த 2 மாத காலமாக பெரிய இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே ஒரு சில தலைவர்கள் அது சம்பந்தமாக பேசுங்க பேசுங்க என்று சொல்லி எத்தனையோ மக்கள் இடத்துல பிரச்சாரம் செய்து எந்த அளவிற்கும் மக்களுக்கே அங்கே என்ன நடக்குது என்பது தெரியாதது போல் இவ்வளவு நாட்கள் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். 2 மாத காலம் இந்த மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி என்பது பொதுவாகவே வெறுப்பு பிரச்சாரத்தை அதிகமாக செய்வார்கள். 2 கூட்டத்துக்கு மத்தியில பிரச்சனையை ஏற்படுத்தி கோல் மூட்டி விட்டுட்டு அந்த இடத்துல குளிர் காயக்கூடிய விஷயம்தான் இந்தியா அளவுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை என்ற அளவுக்கு கொண்டு வரும். ஆனா நம்ம மக்களுக்குள்ள நம்ம ஒன்றாக இருக்கோம், நம்ம தொப்புள் கொடி உறவுகளுக்குள்ள நமக்கு வியாபாரம் செய்வோம், நட்பு பாராட்டுவோம், அவங்க வீட்டுக்கு நம்ம போறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது என்பது போல நாம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இவர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்குன்ற அளவுக்கு பூதாகரமாக காட்டுவார்கள் அவருடைய அரசியல் லாபத்திற்காக. அதே போல் மணிப்பூர்ல 2 கூட்டத்திற்கு மத்தியில தொடர்ச்சியாக அவர்கள் செய்த வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக 2 மாத காலமாக மிகப்பெரிய இன அழிப்பு நடந்திருக்கு. வீடுகளை எல்லாம் கொளுத்தி, ஆண்களை எல்லாம் வெட்டி சாய்த்து, பெண்களை எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு சீரழித்து 2 மாத காலமாக நம்மை சார்ந்து வரக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளி உலகத்திற்கு வரவே கிடையாது. அல்லாஹு தாலா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன். மே மாதம் நடந்த விஷயம் சகோதரர்களே, ஜூனு ஜூலை ஆயிடுச்சு, 2 மாத காலம் ஓடிடுச்சு. ஒரே ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் 2 பெண்கள் பெரிய அளவிற்கு மானபங்கப்படுத்துகின்றார்கள். அதுல ஒருத்தனுக்கு கூட நான் மனிதாபிமானம் இல்லை என்று கேட்க தோணும். ஒருத்தனுக்கு டேய் இவ்வளவு பெரிய அளவுக்கு தவறு செய்றீங்களடா, இது தவறுடா, விட்டுட்டு வாங்கடான்னு சொல்றதுக்கு ஒருத்தன் கூட இல்லை. கூட சேர்ந்து அநியாயம் பண்றதுக்கு அவ்வளவு பேர் வர ஒரே ஒரு வீடியோ வெளியே வருது. 2 விஷயத்தை உண்மையா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த ஊடகங்கள் ஒன்றுமே தெரிவிக்கல 2 மாத காலமா, ஒரு வார்த்தை தெரிவிக்கல 2 மாத காலமா, ஒரு விஷயத்த தெரிவிக்கல. இது சம்பந்தமா சிஎம் இடத்துல ஒரு செய்தித்தாள், அந்த மணிப்பூருடைய சிஎம் இடத்துல பேசுறாங்க, ஏங்க மே மாசம் நடந்ததுங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குதே மே மாசமே, இன்னும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா, இதை பத்தி எல்லாம் தெரியாமல இருந்தீங்க அப்படின்னு கேட்ட அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எங்களுக்கு நல்லா தெரியுமே, இது ஒன்று கிடையாது, இது போல் 100க்கும் மேல நடந்திருக்கு, அதுக்காக தானே இன்டர்நெட்டை கட்டு பண்ணோம் அப்படின்றோம். எந்த அளவிற்கு அந்த மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார்கள். அங்கே போய் ஒரு தலைவர் சந்திக்கும் போது பார்க்கிறவங்களாம் கதறாங்க, என் வீட்டை கொளுத்திட்டாங்க, என் பிள்ளைய கொளுத்திட்டாங்க, என் வீட்டுல இருக்கக்கூடிய எங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது போல வார்த்தைகள் அதிகம் வந்துகிட்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. நினைச்சு பாருங்களேன், இது போல ஒரு சூழல் அங்கே உருவாக்கி அந்த மக்களை குளிர்காய வைத்து பார்க்கிறோமே. ஒரு சகோதரர் சொல்றாரு, டிப் ஆஃப் ஐஸ்பர்க், பெரிய மலையில முனையை தான் காமிச்சிருக்கிறாங்க. இதே போல் 1000 மடங்கு மேலாக என்னுடைய சகோதரிகள் குஜராத்தில் சீரழிக்கப்பட்டார்கள். வீடியோ இருக்கு, 2023 AI-ன்றான், வீடியோன்றான், ட்விட்டர்ன்றான் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னே தெரியாமல், நடந்தது கூட தெரியாமல் 2002 இதே இனப்படுகொலை இதை விட மோசமாக நடைபெற்றது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நமக்கு பெறக்கூடிய பாடம் இதெல்லாம். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுத்தலா வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் வெளிக்கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நம்ம இந்த தருணத்துல சிந்தித்து பாருங்கள். செய்ய வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம், இந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சாதாரண பொதுமக்களுக்கு இது எடுத்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவிற்கு இந்த சோசியல் மீடியாவெல்லாம் பயன்படுத்தி நம்மிடையே இருந்த பொதுப்படையான மக்களையும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வைக்கிறதுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா சகோதரர்களே, ANI என்று சொல்லப்படக்கூடிய கவர்மெண்ட் நியூஸ் ஏஜென்சி அந்த பெண்களை இவ்வளவு பெரிய அளவிற்கு மானபங்கப்படுத்தியது இஸ்லாமியர்கள் என்று ட்வீட் போடுறான், போட்டுட்டு 2 மணி நேரத்தில் அதை டெலீட் பண்றான். அதை பிடிச்சுக்கிட்டு நிறைய செய்தி சேனல்கள் இஸ்லாமியர்கள் செஞ்சிட்டாங்கன்றான். எந்த அளவுக்கு அந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், இது போல எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சகோதரர் விட்டுறாதீங்க. நம்மளுடைய அமைதி அவனுடைய பலம். எந்தெந்த மக்களை எல்லாம் தொப்புள் கொடி உறவுகளை சந்திக்க முடியுமோ சந்திச்சு சொல்லுது. எவ்வளவு பெரிய இனப்பை செஞ்சுட்டு இருக்கான், எப்பா இதான்ப்பா குஜராத்ல செஞ்சா, இதான் முஜஃபர் நகர்ல செஞ்சா, இதான் அஸ்ஸலாம்ல செஞ்சா, எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சாங்க, எல்லாம் இதே தான் செய்தார்கள். அமைதி காப்பார்கள் அவர்கள், அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தட்டும் என்று சொல்லி இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதமர் குஜராத்தில் சொன்னார். நமக்கு படிப்பினை சகோதரர்களே. இப்பொழுதும் நாம் அமைதி காத்தோம், ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திக்கிறோம், வேலை இருக்குதுன்னு நாம தவிர்த்து போக முடியாது. நாளை என் ஜன்னலையும் தட்டும், என்னுடைய வீட்டு வாசலுக்குள்ளேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அதற்கு முன்னால் இன்றைய தினம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எந்தெந்த வகையில் எல்லாம் அவர்கள் பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ இதை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்துங்க.
முதலமைச்சர் பேசியிருக்கிறார், எண்ணற்ற தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அது மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அமைதியா மட்டும் காட்டோம் என்று சொன்னால் அந்த தீயானது கண்டிப்பாக பரவும். சசிகாந்த் செந்தில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவர்களுக்கு எதிராக பெரிய அளவிற்கு அவர்களை கொண்டு போய் அரசியல் மத்தியில சட்டத்துக்கு மத்தியில நிறுத்த முடியலன்னு சொல்லி ரிசைன் பண்ணி வெளியே வராரு. ஒரு மாதத்திற்கு முன்னால் அவர் சொன்ன விஷயம், ஒரு மாதத்திற்கு முன்னாலே சொன்னார். என்ன சொன்னாருன்னு கேட்டா, இப்ப மணிப்பூர்ல நடக்கிற விஷயத்திற்காக அமைதி காத்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் இது வந்து இந்த நெருப்பானது பற்றி எரியும் என்று சொல்லி அவர் பதிய வைத்தார். அது இஸ்லாமிய அடிப்படையில நம்ம பார்த்தால் கண்டிப்பாக உண்மை. ஒரு தவறான விஷயங்களை பார்க்கும் அநியாயக்கார ஆட்சியாளனை எதிர்த்து குரல் கொடுப்பது சிறந்த ஜிஹாத். குரல் கொடுப்போம். நமக்கு தெரிந்த மக்களுக்கு தாவா செய்வோம். எனக்கு என்னப்பா என்ன எப்ப பாருங்க பிஜேபி எதிர்த்துட்டு இருக்கிறார் சொல்லட்டும் சகோதரர்களே, என்னுடைய வேலையை நான் செய்து விட்டேன் என்ற ஒரு மனத்திற்கு ஆறுதல் கிடைக்கும். எத்தனை மக்கள் பார்க்கிறோமோ இப்பொழுது பொதுப்படையான மக்களும் அவர்கள் வளர்ந்து விட்டாங்க. எந்தெந்த நடிகர்களாம் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் அவங்க எதிராக வந்துட்டான். ஏங்க யாராங்களும் தூக்கி தூக்கல போடுங்க என்று சொல்லி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கான தளம் இது, இதையும் மிஸ் பண்ணிட்டோம். இந்த விஷயத்து நமக்கு நம்முடைய வேலை, என்னுடைய பாரம், என்னுடைய விஷயம் எனக்கு முக்கியம் என்று பட்டால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் எந்த சூழலை சந்திக்கும் என்பது எல்லாவே மிக அறிந்தவன். என்னுடைய பொறுப்பை, என்னுடைய விஷயத்தை நான் சரிவர செய்து விட்டேனா? இந்த வாய்ப்பு எல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இதை பகிரங்கப்படுத்துவோம். அவர்களுடைய முகத்திரையை கிழிப்போம் இன்ஷால்லா. அல்லாஹ் தஆலா வல்ல இறைவன் ஃபிரௌனை எப்படி கடலில் மூழ்கடித்து மொத்தமும் அழித்தாரோ அதே போல் இந்த ஆட்சியையும் கவிழ்த்து நமக்கு வெற்றியை தருவானாக என்று பிரார்த்தனை செய்தனாக நான் ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.